நண்பர்களே, பொங்கல் பரிசு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பக்கத்தில் இருந்தால் துணி இருக்குது, எதுவும் கொடுத்தாங்கன்னு கேட்காதிங்க, அதை நான் கீழே எடுத்து வைக்க வேண்டாம்னு துணியை வச்சுக்கிறேன். கரும்பு, ஒரு முழு கரும்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம கட்டப்பயிர் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன், அதனால் இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதை உடச்சிட்டேன். ஒரு கரும்பு கொடுத்துருக்காங்க, ஓகே, நல்ல கரும்பு தான் நமக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து இது அச்சு மண்டை இல்லைம்மா, ஓகே, இது ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா ரொம்ப நாளைக்கு கிடக்கும் போல இருக்கு. அடுத்து வந்து என்ன பொடி, மல்லித்தூள், மல்லித்தூள் நவாந்த், ஏதோ ஒரு பிராண்டு மல்லித்தூள், மெய்ட் இன் எந்த ஊர் இதெல்லாம் தெரியாது, பார்த்துருவோமா. தயாரிப்பு வந்து எந்த ஒரு தயாரிப்பும் தெரில, எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ மல்லித்தூள்னு போட்டிருக்காங்க, எங்கே தான் நார்த் இந்தியா காட்டுதுங்க, ஓகே, அது நம்ம அந்த பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு ஒன்று, அதனால தான் வந்திருக்கு. அடுத்து மிளகாய்த்தூள், ராசி மிளகாய்த்தூள் 100 கிராம் மிளகாய்த்தூள் போட்டிருக்காங்க. இது வந்து எந்த ஊர், இது வந்துட்டு கரடிப்பட்டியா, இது ஒரு ஊர் தமிழ்நாடு மாதிரி தான் தெரியுது. அடுத்து வந்து என்ன, உளுந்தா, உளுந்து 1 பாக்கெட்டு. அடுத்து வந்து பச்சரிசி 1 பாக்கெட். பொங்கல் பரிசு நல்லாயிருக்கு. அடுத்து வந்துட்டு கொடுத்தாங்க உப்புமா பண்ணுறதுக்கு ரவை, ரவை ரவை வந்துட்டு 1 கிலோ கொடுத்துருக்காங்க, ரவை 1 கிலோ, ஓகே. அடுத்ததா மஞ்சள் தூள், இதே பிராண்டுன்னு ஒரு பொருள் வாங்கணும் பார்த்தீங்கன்னா, இதே கம்பெனி, ஸோ ஒரே கம்பெனியில் 2 எடுத்துருக்காங்க மஞ்சள் தூள். அப்புறம் உப்பு, சங்கு உப்பு, தூத்துக்குடி உப்பு 1 பாக்கெட்டு. வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, 4 செட்டாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி அந்த முந்திரி பருப்பு இந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், பாயசத்துக்கு போடக்கூடியது. ஸோ இது ஒரு 3 பீஸ் செட்டாக கொடுத்துருக்காங்க கவரில் போட்டு. அப்புறம் வந்து சிறுபருப்பு, இது ஒரு சிறுபருப்பு தானே, சிறுபருப்பு 1 பாக்கெட்டு, எவ்வளோ இருக்கு தெரியல, எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிளகு, மிளகு 1 பாக்கெட்டு. அப்புறம் சீரகம் 1 பாக்கெட்டு. ஆட்டா 1 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. கோதுமை மாவு, கோதுமை 1 பாக்கெட்டு 1 கிலோ. அதுக்கப்புறம் புளி, ஓகே, புளி கொஞ்சம். அப்புறம் நெய், நெய் 1 பாக்கெட்டு, ஒரு எவ்வளோ கிராம்னு தெரியலையே, 100 ml ஆவின் கவர்மெண்டோட நெய், ஓகே. அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் தோரம்பருப்பு கொஞ்சம், தோரம்பருப்பாக கடலை பருப்பாக இருக்குது, கடலை பருப்பு பருப்பு கொஞ்சம். அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் கொண்டு போன எம்டி பை, ஓகேவா. இது வந்து ஒரு சேலை அல்லது வேட்டி, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒன்றுங்க, சேலை அல்லது வேட்டி. நமக்கு வந்துட்டு நான் சேலை வாங்கினேன், நம்ம தொட்டில் வேட்டி கட்டுறதுக்கு சேலை யூஸ் ஆகும் சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இவ்வளோ பொருட்கள் இந்த பை கொண்டு போனோம், 100 பை எதுவும் கிடைக்கல, ஒரு எம்டி கவர் ஒன்று, ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்ம வாங்கினது. ரேஷன் கடையில் கொடுத்த பொருட்கள் 21 பொருட்கள் ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க, என்ன நினை பார்ப்போமா. 1 சேலை ஒன்றாச்சா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இது ஒரு குறை தான், மறுபடியும் இன்னும் வந்து 1 கரும்பு 1, 1 அங்கே வச்சுலா, அங்கே இருக்கு வச்சுலா, கரெக்டாக இருக்கேன், அந்த 3 பாக்கெட்டு கண்டுக்க மட்டும் வச்சுலா,
மூணு இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ 21வது பொருள் என்னென்னாக்கா மஞ்சப்பாய். அது சில ரேஷன் கடைகளுக்கு வரலை. சரி ஓகே, ஸோ வந்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து கட்டப்பை எடுத்துகிட்டு போயிட்டுனா அதை வச்சுட்டோம். மஞ்சப்பை சில கடைகளுக்கு வரலை வந்த வரைக்கும். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. வரிசையில் நின்றப்புறம் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு ஒன்று சொல்லணுமா இல்லையா. சில நண்பர்கள் வந்து ஏன் பொங்கலுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சில நபர்கள் வந்து காசு கொடுக்காட்டி பரவாயில்லையா, இவ்வளோ கொடுக்குறாங்களையா அப்படின்றாங்க. சில பேர் கரும்பு நல்ல கரும்பாக கொடுங்கன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. சில பேர் எனக்கு நல்ல கரும்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் மக்கள் நல்லா இருக்குது. ஏதோ சும்மா முக்கிய ஒரு பிராண்டாக வாங்காமல் ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக தான் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பொங்கல் பரிசு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எந்த பொருள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு, எது வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா வெள்ளை சீனி கொடுக்குறது பதிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ லைனில் இருந்த மக்கள் வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த வேட்டி சேலை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க. சில பேர் ரெண்டையுமே கேட்குறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு இருக்கும் இல்லையா, எங்களுக்கு ஒன்றும் தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு அடுத்த தடவை கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம வாங்கின பொங்கல் பரிசு ஹாப்பி. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் கீழே கமெண்ட்டில் சொல்கிறாங்க, நாமெல்லாம் பொங்கல் பரிசு வாங்குற அளவுக்காக இருக்கும், இந்த அரசாங்கம் கொடுக்குறது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் கொடுக்குது. ஸோ அதனால் மறக்காமல் தயங்காமல் போயிட்டு வரிசையில் நின்று வாங்கிக்கோங்க. மாஸ்க் போட்டு போங்க, ஏன்னா போலீஸ் செக் பண்ணுறாங்க. அங்கே வந்து மாஸ்க் போடலைன்னா ஃபைன், ஸ்பாட்டில் வாங்கிக்குவாங்க. அதனால் மாஸ்க்கும் போட்டுட்டு வரிசையில் நின்று வாங்கிக்கோங்க. நன்றி.